இந்த அழகிய கிரகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியையும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் படைத்திருக்கிறான். நான் வாழ்க்கையில் சாதித்திருப்பவை எல்லாம் அவன் உதவியால் கைகூடியவை. அவன் விருப்பத்தின் வெளிப்பாடு அது. அற்புதமான ஆசிரியர்கள் சகாக்கள் மூலம் அவன் கருணை எனக்கு கிடைத்தது. இந்த நல்லவர்களுக்கு நான் புகழாரம் சூட்டும் போது அவனது கீர்த்தியைத்தான் பாடுகிறேன். கலாம் என்று சொல்லப்படும் ஓர் எளிய மனிதன் மூலம் அவன் நடத்திய லீலைதான் இந்த ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளும். யாருமே தங்களை அற்பமானவர்கள் என்றோ நிராதரவானவர்கள் என்றோ எப்போதும் நினைக்கக்கூடாது என்பதை கோடான கோடி இந்திய மக்களிடம் சொல்வதற்காக அவன் வகுத்த திட்டம் இது என்ற கலாமின் வாசகங்கள் அவரின் இறை சிந்தனைகளையும் எளிமையையும் வெளிக்காட்டுகிறது. இந்தியாவின் ஆன்மாவான மத நல்லிணக்கத்தை கலாம் அவர்களை விட அதிகமாக யாரும் உலக அரங்குகளில் வெளிப்படுத்தியிருக்க முடியாது. இந்தியாவின் முதல் குடிமகனாக இருந்த மேதகு அப்துல் கலாம் மத நல்லிணக்கத்தை கடைப்பிடிப்பதிலும் முதல் குடிமகனாக இருந்தார். இஸ்லாமிய மதத்தின் மீது தீவிர பிடிப்புள்ளவராக இருந்த அதே நேரம் பிற மதங்களில் உள்ள தத்துவங்களையும் கொள்கைகளையும் போற்ற அவர் தயங்கியதே இல்லை. உலக அளவில் நடக்கும் கருத்தரங்குகளில் கூட அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆன்மீகம் என்பது மதங்களை கடந்தது, அது மனிதம் சார்ந்தது என்று வாழ்ந்த கலாம் மத வேறுபாடுகளை மறந்தே தனது நட்பு வட்டாரத்தையும் கொண்டிருந்தார். எல்லா மதமும் அன்பு ஒன்றையே வலியுறுத்துகிறது என்று தெளிவாக உணர்ந்திருந்த கலாம் அதை மக்களிடமும் கொண்டு சென்றார். ஜெனீவாவில் நடந்த கடவுள் துகள் கண்டுபிடிப்பு குறித்த ஆலோசனை கூட்டத்தில் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் கலந்து கொண்டனர். பூமியை ஆழமாக தோண்டி ஆய்வை மேற்கொள்ளும் முயற்சியை 118 நாடுகளின் பிரதிநிதிகள் எதிர்த்தனர். ஆழமாக தோண்டுவதால் உண்டாகும் வெப்பம் பூமியை பெரிய அளவில் பாதிக்கும் என்று காரணம் சொன்னார்கள். அப்போதுதான் அப்துல் கலாம் நடராஜ நாட்டியம் குறித்த தத்துவத்தை கூறினார். தமிழ் புராணங்களில் ஒன்றான அகத்தியர் எழுதிய நூலில் அணுவும் நானே அண்டமும் நானே என்று சிவபெருமான் கூறியிருப்பதாக அப்துல் கலாம் எடுத்து கூறினார். அறிவியல் வளர்ச்சி பெறத் தொடங்கி விஞ்ஞானிகள் 1938 ஆண்டுதான் அணு என்ற விஷயத்தையே கண்டறிந்தனர். ஆனால் அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு அகத்தியரால் சொல்லப்பட்டதையும் அவர் விளக்கினார். மேலும் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என்று திருக்குறளுக்காக ஔவையார் எழுதிய பாராட்டுரையும் அவரை வியக்க வைத்தது. இந்திய இலக்கியங்களிலும் சமய கருத்தியலிலும் இருந்த அறிவியல் கண்டுகொள்ளாமல் போனதை பல இடங்களில் வருத்தப்பட்டு பதிவு செய்துள்ளார் கலாம். வேற்றுமையிலும் ஒற்றுமை காணும் இந்தியாவே வல்லரசாகும் தகுதி கொண்டது என்பதை அவர் இளைஞர்களிடம் போதித்தார். அதனாலேயே அவர் எல்லா மக்களுக்குமான மக்கள் ஜனாதிபதியாக கொண்டாடப்பட்டார். இன்றும் மகத்தான மனிதராக கொண்டாடப்படுகிறார். நாம் அனைவருமே நமக்குள்ளே ஒரு தெய்வீக அக்னியுடன் பிறந்திருக்கிறோம். அந்த அக்னியை கொழுந்துவிட வைத்து அதன் பொன்னொழியை இந்த உலகத்தில் பரப்புவதற்காக முனைவது நமது கடமை. கடவுள் அனைவருக்கும் அருள் புரியட்டும் என்றார் கலாம். மத நல்லிணக்கம் என்பது அன்பின் அடிப்படையில் அமைந்தது என்பதை தன் சொந்த வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்தியவர் கலாம்.